ஹாய் ஆல், வெல்கம் டு திஸ் சேனல் ஜாலி தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சீசன்ஸ் ஆஃப் பிளாசம்ஸோட 8th எபிசோட். லாஸ்ட் எபிசோடில் ஜின்னுக்கும் பூமிக்கும் நடுவில் என்ன போயிட்டுருக்குன்னு அவங்களுக்கே புரியாது. பூமிக்கு ஜின் மேலே அந்த தாட்ஸ்லாம் மாறியிருக்கும். இவ்வளோ நாளும் அவன் ஒரு இரிட்டேட்டிங் பர்சன் நினச்சிட்டு இருப்பா. ஆனால் அவளுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக ஜின் கிட்ட உள்ள நல்ல குணமும் தெரியும். ஜெய்மின்க்கு இன்னும் அவங்க அண்ணாவை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியாதனால அந்த சார்லே இருப்பான். ஜெய்மின்னு அவங்க அண்ணா இருந்தது காரணம் சோமாங்கன்னு இவ்வளோ நாள் நினச்சிட்டு வந்திருப்பான். அவங்க அண்ணா டைரி ரீட் பண்ண அப்புறம் தான் சோமாங்க்கும் ஹேமனுக்கும் நடுவில் டீப் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிருப்பான். பாஸ்ட்டில் காட்டும்போது ஹேமன் ரொம்பவே சேடாக இருந்திருப்பான். அது எதனாலன்னு சோமாங்கே தெரியாது. அவன் அந்த ப்ராப்ளம் பற்றி சோமாங்க கிட்ட சொல்லியிருக்கவே மாட்டான். அவகிட்டேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுவான். அதனால சோமாங்க் ரொம்ப சேடாக இருப்பான். ஆனால் எபிசோட் எண்டிங்கில் அவளே எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைம் ஹேமன் ஃபர்ஸ்ட் டைமாக எல்லா முன்னாடி சோமாங்கை கூப்பிடுவான். இந்த எபிசோடில் தான் ஹேமன் சோமாங்க கிட்ட அவனோட ஃபீலிங்ஸே சொல்லுவான். அதை அவன் எப்படி சொல்கிறாங்கிறதா ஹைலைட்டு. இப்போ எபிசோடு எப்படி இருக்குன்னு உள்ள போய் பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்ட் ஆனதுமே ஆர்ட் ரூமில் காட்டுவாங்க. பூமியும் ஜின்னும் க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜின் பூமி கிட்ட, நீ நம்ம கிளாஸோட ரெப்ரசன்டேட்டிவ் பிளேயர் ஆகிட்ட போலன்னு கேட்பான். அதுக்கு பூமியும் ஜின்ட்ட, நான் ஸ்போர்ட்ஸ் நல்லா விளையாடுவேன், ஆனால் உனக்கு தான் அது வரவே மாட்டேங்குது. சரி, எல்லாமே எல்லாத்துக்கும் வராதில்லன்னு சொல்லுவா. ஜின்னும், இது நல்லது தான், உனக்கு கொமாக்கும் விளையாட வரலனால பேட்மிண்டனும் விளையாட வராதுன்னு நினச்சேன்னு சொல்லுவான். லாஸ்ட் எபிசோடில் டாட் வச்சு ஒரு கேம் விளையாண்டுருப்பாங்களோ, அந்த கேம் நேம் தான் கொமாக்கோ. நான் கொமாக்கோ நல்லா விளையாட நினைய கலாய்ச்சிட்டு இருக்கியான்னு பூமி கேட்பா. ஜின்னு பூமிட்ட, நான் இப்போ நீ கலாய்ச்சேன், நான் உண்மையை தானே சொல்கிறேன்னு சொல்லிடுவான். பூமியும், நீ என்னப்பா உனக்கு பேட்மிண்டனே ஒழுங்காக விளையாட வரலன்னு கேட்பா. அதனால என்னன்னு ஜின் கேட்பான். பூமி என்ன பேசினாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லணும்னே ஏதாவது சொல்லிட்டு இருப்பான். அதனால பூமியும், எனக்கு தெரியும் இது ஃபேக் ரிலேஷன்ஷிப் தான், ஆனால் நான் உன் கேர்ள் ஃப்ரெண்ட், நீ என்கிட்ட ரொம்ப ஹார்ஷாக பேசுகிற, ஒரு பாய் ஃப்ரெண்ட் எப்படி இப்படி இருக்க முடியும்னு கேட்பா. பூமி பேசி முடிக்கும்போது ரெண்டு பேருமே மாவு அடிச்சுட்டு நிற்பாங்க. பூமியை க்ளீன் பண்ணி முடிச்சாச்சின்னு சொல்லுவா. அவங்க விண்டோ பக்கத்தில் வேற நிற்பாங்க. கரெக்ட் டைமிங்கில் கர்டைன் வேற பறக்கும். அப்படியே ஜின் பூமியை பார்ப்பான். பூமி ஸ்மைல் பண்ணிகிட்டே நின்றுட்டுருப்பா. அதை பார்த்ததுமே ஜின்னுக்கு மேலே உள்ள ஃபீலிங்ஸ்லாம் கூடிட்டே இருக்கும். இப்போ பூமி ஆர்ட் ரூமோட டோரை பார்ப்பா. டோர் திறந்துருக்கும். அந்த டோர் முன்னாடியே திறந்துருந்துச்சான்னு கேட்பா. இப்போ ஜின்னு திரும்பி பார்ப்பா. அவங்க ரெண்டு பேரும் அதை பெரிய மேட்டர் எடுத்துக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் நடக்கிறத காட்டுவாங்க. ஜின் அங்கேயும் உட்காந்து கேம் தான் விளாண்டுட்டுருப்பான். எப்பயும் போல் அவன் தான் கேமை வின் பண்ணுவான். கூட உட்காந்து அவன் மேட்சை பார்த்துட்டு இருந்த பாய்ஸ்லாம் ஜின் எப்பயும் போல் ஃபஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாருமே அவனை கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு இருப்பாங்க. கேர்ள்ஸ்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, பாய்ஸும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ சோமாங்க ஒரு ஃபைலை தூக்கிட்டு வந்து, காய்ஸ் அட்டென்ஷன் ப்ளீஸ்னு சொல்லுவாள். கிளாஸ் மொத்தமாக அமைதியாகி சோமாங்க கவனிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. சோமாங் ஸ்கூல் படிக்கும்போது அவங்க சார் அவங்களுக்கு என்ன சொன்னாங்களோ அதே தான் இப்போ அவள் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்லுவாள். எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் காம்படிஷனை நினச்சி ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கீங்கன்னு, ஆனாலும் சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாள். எல்லாருமே எஸ் மேம்னு சொல்லுவாங்க. சோமாங் திரும்பியும், யாரும் அடிபட்டாமல் விளையாடுங்க, அப்படி எதுவும் ஆச்சுன்னா உடனே நீ கூப்பிட்டுருங்க சரியான்னு கேட்பா. எல்லாரும் அதுக்கும் எஸ் மேம்னு சொல்லுவாங்க. செகண்ட் இயர் கிளாஸ் 5 ஃபைட்டிங்னு சொல்லுவாள். எல்லாருமே கோர்ஸாக ஃபைட்டிங்னு கற்றுவாங்க. இப்போ பூமி கையை காட்டினா ஃபுல்லாக ஃப்ளாஸாக இருக்கும். ஜி ஹையும், நீ கையில் எவ்வளோ ஃப்ளாஸ் தான் வச்சுருக்கேன்னு கேட்பா. ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் அப்போல்லாம் ஃபேமஸ் ஆகலவங்களுக்கு ஃப்ளாஸ் கொடுப்பாங்க போல. பூமியும் கியூரி கிட்ட, நான் ஜின்ன டேட் பண்ணுறேன்னு இன்னும் யாருக்கு தெரியாது போல, அதான் என்கிட்ட இவ்வளோ ஃப்ளாஸ் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாள். இதெல்லாம் சன்னும் பின்னறிந்து கேட்டுட்டு தான் இருப்பா. ஜிஹையும் பக்கத்தில் இருந்து, கோல் கீப்பர் இருக்கும்போதே கோல் போடுற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாள். இந்த ஜின் எதுக்கு தான் இருக்கானோ, ஒன்றுமே பண்ண மாட்டான், அவனுக்கு இதை பற்றிலாம் கவலை இல்லைன்னு நினைக்கிறேன்னு சொல்லி பார்ப்பாங்க. அவன் பாட்டுக்கு கேம் விளாண்டுட்டு இருப்பான். அவன் கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ மார்வல் ஸ்டோரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. தார் தான் வின் பண்ணுவான். அவன் ஹேமர் வச்சு அடித்தானா மண்டை பொழந்துருவான் சொல்லிகிட்டு இருப்பான். இன்னொருத்தன் ஹிங்குன்னு ஒரு கொரியன் காரனை பற்றி சொல்லிகிட்டு இருப்பான். அந்த ரெண்டு குரூப் ஆஃப் பசங்களுமே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. யார் பெரியால் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ அவன் பாட்டுக்கு விளாண்டுட்டு இருந்த ஜின்னையும் கூப்பிட்டு, நீ என்ன நினைக்கிற, யார் பெரியால் யார் பெரியாள்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஜின்னும், நீங்கள் எதுக்கு இப்போ தேவையில்லாத விஷயத்த பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிடுவான். அவங்க நாலு பேருமே போய் போய் இவன்கிட்ட கேட்டோம் பாரு நினப்பாங்க. அதுக்குள்ளே ஜின்னும், அஃப்கோர்ஸ் அந்த கொரியன் ஹிங் தான் சொல்லிடுவான். இப்போ ஹிங் பெரியாள்னு சொன்னவங்களாம் பாரு பாரு நான் சொன்னேன்லன்னு சண்டை போட்டுகிட்டு இருப்பாங்க. ஜின்னு அவ்வளோ நேரம் விளாண்டுருப்பான், அவனுக்கு டயர்டே ஆயிருக்காது. ஜின்னுக்கு அவங்க பேசுகிறது கேட்டே டயர்டாயிரும். இப்போ அகெயின் பூமியை காட்டுவாங்க. அவள் ஜின்னுக்கு சப்போர்ட் பண்ணி நாலு வார்த்தையை சொல்லுவாள். ஜின்னுக்கு இதை பற்றிலாம் எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறான், அதான் அவன் ஒன்றுமே சொல்லலைன்னு சொல்லிட்டு இருப்பான். ஜின்னும் நேராக நடந்து பூமிக்கிட்டே வந்துடுவான். டெவலை பற்றி பேசணும்ல வந்துட்டான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஜின் வந்தோடனே கியூரியும், பூமி கையில் எவ்வளோ ஃப்ளாஸ் இருக்குப்பாரு, இதுக்கெலாம் காரணம் நீ பாய் ஃப்ரெண்ட் மாதிரி நடந்துக்காது தான், அதான் எல்லாருமே அவளுக்கு ஃப்ளாஸ் கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லுவாள். ஜி ஹையும், ஆமாம், நீ அவள் பேரை கூட ஃபுல்லாக தான் சொல்கிற, இனிமையாவது பூமியை ஒழுங்காக ட்ரீட் பண்ணுன்னு சொல்லி திட்டிகிட்டு இருப்பாங்க. ஜின்னும் அவங்க ரெண்டு பேர்கிட்ட, அவன் நேமை நான் எப்படி கூப்பிட்றேங்கிறதுலாம் இம்பார்ட்டண்ட்டா, நாங்கள் ஹாப்பியாக இருக்கிறது தானே முக்கியம்னு சொல்லிடுவான். பூமிக்கு அவன் சொல்கிறதெல்லாம் கரெக்டுன்னு தோணும், அவள் தலையாட்டிட்டு தான் இருப்பாள். அவங்க ரெண்டு பேருமே ஆமாம் ஆமாம் அதுவும் சரிதான்னு சொல்லிடுவாங்க. இப்போ ஜின் கிளம்புறதுக்கு முன்னாடி, பூமி என்னோட மேட்ச் 3:00 நீ வந்துடுவல்லான்னு கேட்பான். பூமி உன்னை சேர் பண்ண கண்டிப்பாக வருவேன்னு சொல்லுவாள். சரி அப்போ போயிட்டு வரேன்னு ஜின் கிளம்பிடுவான். ஜின் கூட அவன் ஃப்ரெண்ட்ஸும் போயிடுவாங்க.
இப்போ போன சோமங்க் திரும்பி வந்து ஜேமின் எங்கே இருக்கான்னு தெரியுமான்னு பூமிகிட்ட கேட்பா. பூமியும் சுற்றி சுற்றி தேடுவா, எனக்கு தெரியலையேன்னு சொல்லிடுவா. இப்போ ஸ்கூலோட மொட்டை மாடியில் கட்டினா ஜேமின் அங்கே தான் நின்றுட்டுருப்பான். சோமங்க் ஜேமினை தேடிட்டே இங்கே வந்திருப்பா. ஜேமினை பார்த்ததுமே ஜேமின்னு கூப்பிடுவான். ஜேமினும் திரும்புவான். நீங்கள் எப்படி என்னை இங்கே கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்பான். சோமாங்கோ, நான் ஸ்டூடெண்ட்ஸோட நம்பர்லாம் கவுண்ட் பண்ணேன், நீ மட்டும் இல்லை, அதனால தான் உன்னை தேடிட்டு இருந்தேன்னு சொல்லுவாள். ஜேமினும், நான் கொஞ்ச நேரம் ஃப்ரெஷ் ஏர் வாங்கலாம் தான் இங்கே வந்தேன்னு சொல்லுவான். இப்போ ரெண்டு பேருமே திரும்பி நின்று வெளியே பார்த்துட்டு இருப்பாங்க. ஜேமின் ஃபேஸை பார்த்தோன்னே சோமாக்கு தெரிஞ்சிடும் அவன் ஏதோ சோகமாக இருக்கான்னு. அவளும் ஜேமின்ட்ட, எனக்கு தெரியல உன் லைஃப்பில் என்ன போயிட்டுருக்குன்னு, ஆனால் அதை நீயே சமாளிக்கணும்ல அவசியம் இல்லை. ஒரு வேளை உனக்கு நான் தேவைப்பட்டேன்னா நீ எப்போனாலும் என்கிட்ட சொல்லலான்னு கை வைக்க போவா. அதுக்குள்ளே ஜேமின் கையை தட்டி விட்டு பின்னாடி போயிடுவான். இப்போ சோமாங்கிட்ட, சாரி நான் ஃபஸ்ட்டு கீழே போகிறேன்னு போயிடுவான். சோமாங்கும் திரும்பி ஜேமின் போகிறதையும் பார்த்துட்டு, ஜேமின் கூட உன்ன மாதிரி இருக்கான், எல்லாத்தையும் அவனே அவனுக்குள்ளே வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு சொல்லுவான். நெக்ஸ்ட்டு சீனில் ஜின்னோட கேமை தான் காட்டுவாங்க. ஜின் விளையாடுறதுக்கு ரெடியாயிருப்பான். இந்த கேமை வின் பண்ணுறவங்களுக்கு கேஷ் ப்ரைஸும் நிறைய வச்சுருப்பாங்க. கேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஜின்னோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ஸ்டார்ட் பண்ண போகிற நேரம் பூமி வந்துடுவான். ஜின்னும் கோ பிளேயர்ஸ்க்குலாம் ஐடியாஸ் கொடுத்துருவான். இப்போ தான் ஜின்னோட ஃப்ரெண்ட்ஸ் பூமியை பார்ப்பாங்க. பூமி, நீயும் வந்திருக்கியான்னு கேட்பாங்க. அவளும் ஆமாம் சொல்லுவாள். குண்டு போயின்னு பூமிக்கு கேம் தெரியாதனால அதை பற்றி சொல்லுவான். இந்த கேமை பொறுத்தவரை தைரியமாக இருக்கணும், டைமில் அடிக்கணும். இந்த இதை வச்சுக்கோ, இதை வச்சு நீ சேர் பண்ணுன்னு ஒரு பாம் மாதிரி ஒரு ஸ்டாரை கொடுப்பான். அவளும் தேங்க்யூன்னு வாங்கிப்பா. இப்போ பக்கத்தில் சன் வந்து உட்காந்துருவா. பூமி சன்னை திரும்பி பார்ப்பா. நான் ஒன்றும் உன் பாய் ஃப்ரெண்டை சேர் பண்ணுறதுக்காக வரல, உனக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு சிரிப்பாளாயிட்டான். இப்போ காம்பேரிங் பண்ணுறவங்களும், எல்லோரும் அவங்கவுங்க சீட்டில் உட்காருங்க, நம்ம ஹை ஸ்கூல் மேப்பில் தான் ஃபைட் நடக்க போகுது, இதில் வின் பண்ணுறவங்களுக்கு 4 lakh ஒரு ட்ராஃபியும் கிடைக்கும்னு சொல்லுவான். கூட உள்ள இன்னொருத்தனும், ஆமாம் இது சாதாரண கேம் இல்லை, சாம்பியன்ஷிப் கேம்னு சொல்லுவான். இப்போ கேம் ஸ்டார்ட் ஆகிடும். எவனோ ஒருத்த மல்டிஸ் கேங்னு கூப்பிட்டு வந்து உட்காருவான். நல்ல மூஞ்சியை பார்த்து அந்த ஸ்கூல் ரோடி ஹிங் தான் வந்திருப்பான். அவன் வந்ததுமே சன்ட்ட, இன்னொரு ஹை ஸ்கூல் வந்து பசங்களாம் வராங்க, நீ கூட வரியான்னு கேட்பான். எதுக்கு அவங்களாம் வராங்கன்னு சன் கேட்பா. வேற எதுக்கு, பூமியை பக்கம் தான் வராங்கன்னு சொல்லுவான். சன்னும், அவங்களுக்கு வேற வேலை இல்லையா, தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்க வருவாங்களான்னு கேட்பா. இப்போ மேட்சை ஸ்டார்ட் பண்ண ஸ்பீச்லாம் கொடுத்துட்டு சின்ன பற்றி தான் பெருமையாக பேசிகிட்டு இருப்பாங்க. கீழே உட்காந்து குண்டு போயணும், ஜின் எனக்கு ஃப்ரைட் சிக்கன் வேணும்னு சொல்லிட்டு இருப்பான். கண்ணாடி போயிடும், எனக்கு ஸ்பைசி சாஸ் வேணும்னு சொல்லிட்டு இருப்பான். பூமி என்ன நடக்க போதும்னு பார்த்துட்டு இருப்பான். அந்த ஸ்கூல் ரவுடி ஜின்ன கையை காமிச்சு, இவன் தானே பூமியோட பாய் ஃப்ரெண்டுன்னு கேட்பான். சன்னும், ஆமாம் ஏன் கேட்குறேன்னு கேட்பா. ஒன்றும் இல்லை, அந்த பசங்க பூமியோட பாய் ஃப்ரெண்டையும் பார்க்கணும்னு சொன்னாங்கன்னு சொல்லுவான். சன்னும் அவனை மேலேயும் கிளியும் பார்த்துட்டு இருப்பா. இப்போ கேம் ஸ்டார்ட் ஆகிடும். ஜின் எப்பயும் போல் பயங்கரமாக விளையாட ஆரம்பிச்சிடுவான். இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிடும், ஜின் தான் வின் பண்ணுவான். சன்னு பூமிகிட்ட, நான் போயிட்டு வரேன்னு கிளம்பிடுவா. ஜின் கீழே இறங்கி வந்ததுமே பூமியும், கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீ நல்லா ஓடி ஓடி விளையாண்டன்னு சொல்லுவாள். ஜின் ஃப்ரெண்ட்ஸுமே அவனுக்கு விஷ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஜின் பூமியை பார்த்து, நீ என்கிட்ட சொன்னல அதுக்கு என்ன மீனிங் உனக்கு தெரியுமான்னு கேட்பான். ஆ தெரியுமே, நீ அந்த யோப்போ மாதிரி விளையாண்டது ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சுன்னு சொல்லுவாள். ஜின் ஃப்ரெண்ட்ஸ்லாம், டே அவளுக்கு எப்படிலாம் இந்த டேர்ம்ஸ்லாம் தெரியும்னு ஆச்சரியப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் பூமி அதை புஸ்ன்னு ஆக்கிற மாதிரி, குண்டு பையன் அப்படி சொல்லிட்டு இருந்ததை கேட்டே, நான் அந்த வேர்டை அப்படியே காப்பி பண்ணேன்னு சொல்லுவாள். ஜின்னு பூமியை பார்த்து, பாரு உனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது, அது என்னன்னே தெரியாமல் எதுக்கு நீ அதை பற்றி பேசுகிற, நீ எதை மீன் பண்ணல அதை எப்போவுமே சொல்லாதன்னு சொல்லுவான். பூமியும், ஒருத்தங்க காம்ப்ளிமெண்ட் சொன்னால் அதை காம்ப்ளிமெண்ட்டாக மட்டும் எடுத்துக்கோன்னு சொல்லுவாள். ஜின் ஃபர்ஸ்ட் டைமாக பூமி முன்னாடி சிரிச்சிட்டு, எனக்கு தெரியும், நான் சும்மா காமெடிக்கு தான் சொன்னேன், செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது, நீங்களாம் உட்காந்துக்கோங்கன்னு சொல்லுவான். எல்லாருமே ஃபைட்டிங்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்க. ஆனால் பூமி கண்ணு முன்னாடி ஜின் சிரிச்சது தான் வந்துட்டு வந்துட்டு போகும். ஜின்னையே பார்த்துட்டு இருப்பா. அதுக்குள்ளே ஜேமின் வந்து, பூமி நம்ம கேம் ஸ்டார்ட் ஆக போது வரியான்னு கூப்பிடுவான். அதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சான்னு கேட்பா. அவனும் ஆமான்னு சொல்லிட்டு அவளோட பேட்டை கொடுப்பான். வா போகலான்னு கூட்டு போயிடுவான். ஜின்னும் பூமி போகிறத பார்ப்பான். அப்படியே கேமே விளையாட ஸ்டார்ட் பண்ணிடுவான். பூமி ஜேமின் கூட நடந்து போனால் கூட அவளுக்கு ஜின் ஞாபகமாக தான் இருக்கும். ஜின் ஃபர்ஸ்ட் டைமாக அவளை பார்த்து ஸ்மைல் பண்ணுது, அவகிட்ட காமெடியாக பேசினதெல்லாம் யோசிச்சுட்டே இருப்பா. இப்போ ஜேமின் பூமியை கூப்பிட்டு, நம்ம ரெண்டு பேரும் பெட் வச்சுக்கலாமான்னு கேட்பான். பூமியும் திரும்புவா, நம்ம ரெண்டு பேரில் யார் நிறைய பாயிண்ட்ஸ் வாங்குறாங்கன்னு பெட் வச்சுக்கலாம், வின் பண்ணவங்க தோத்தவங்க கிட்டேருந்து ஒரு விஷ் வாங்கிக்கலாம்னு சொல்லுவான். பூமியும், நம்ம ரெண்டு பேரும் ஒரே டீம் தானே, எப்படி நம்ம பெட் பண்ணிக்கன்னு கேட்பா. அதுக்கு தான் நான் சொன்னேன், நம்ம பெட் வச்சு விளாண்டா நம்ம டீம் ஸ்பிரிட் கூறும்ல, அதுக்கு தான் சொல்லுவான். பூமி ஜேமின்ட்ட, நீ தோத்தப்படுறதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவான். அவனும் கண்டிப்பான்னு சொல்லிடுவான். நெக்ஸ்ட் சீனில் ஜின்னையும் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் காட்டுவாங்க. ஜின் தான் அந்த மேட்சை வின் பண்ணுவான், அதனால் அவனுக்கு ட்ராஃபியும் மணியும் கிடச்சிடும். குண்டு போயணும் ஜின் கிட்ட, டேய் நம்ம ப்ளே ஸ்டேஷன் வாங்கலாம்டா, என் வீட்லேயே வச்சுக்கலாம், நம்ம எப்போனாலும் போய் விளாண்டுக்கலாம்னு சொல்லுவான். கண்ணாடி போயணும் ஜின் கிட்ட வேற சொல்லுவான், டேய் எவ்வளோ நல்ல கேரக்டர்ஸ் இருக்குது தெரியுமா, அதை வாங்கலான்னு சொல்லிட்டு இருப்பான். ஜின்னுக்கு இவங்க ரெண்டு பேரும் இப்படி மாறி மாறி பேசுகிறது சிரிப்பாக இருக்கும். ஜின் அவங்க ரெண்டு பேர்ட்டையும், டேய் கேமை வின் பண்ணுதுன்னா, ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் தான் அதை பற்றி என்னெல்லாமோ பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவான். இப்போ மூணு பேருமே சிரிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ ஆப்போசிட்டில் ரெண்டு பசங்க வந்து நிற்பாங்க. அந்த ரெண்டு பேருமே ரவுடி கேங்கில் உள்ளவங்க தான். அதில் ஹைட்டாக உள்ளவன் ஜின் கிட்ட, நான் உன்கிட்ட தனியாக பேசணும், கொஞ்சம் தனியாக வான்னு கூப்பிடுவான்.
ஜின்னு அவன்கிட்ட நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கேன்னு தெரியலையா, என்னால் வர முடியாதுன்னு சொல்லிடுவான். அந்த பையனும் இல்லையே என் கண்ணுக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸும் தெரிலன்னு சொல்லுவான். ஜின்னும் திரும்பி திரும்பி பார்ப்பான், ரெண்டு சைடும் யாருமே இருக்க மாட்டாங்க. கண்ணாடி பையனை குண்டு பையனும் இவங்களை பார்த்ததுமே ஓடிருப்பாங்க, ஜின்னும் தலையிலே அடிச்சுப்பான். இப்போ அந்த ஹைட்டான பையனும் நீ பூமியோட பாய் ஃப்ரெண்ட் தானேன்னு கேட்பான். பக்கத்தில் உள்ள அவன் ஃப்ரெண்டும் பூமிக்கு கண்ணே இல்லைடா, அதனால தான் இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்டை சூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லி சிரிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த ஹைட்டான பையன் ஜின்னை பார்த்து முறைச்சிட்டே, நான் உன்கிட்ட அமைதியாக பேசும்போது நல்ல பிள்ளையா பூமி கூட பிரேக்கப் பண்ணிடணும்னு சொல்லுவான். ஜின்னு அவனெல்லாம் ஒரு ஆளாகவே மதிக்க மாட்டான். நான் பூமி கூட பிரேக்கப் பண்ணலன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்பான். நீ மட்டும் இந்த அண்ணன் சொல்கிறத கேட்கலன்னா அந்த அண்ணன்கிட்டயே அடி வாங்குவேன்னு சொல்லுவான். ஜின்னும் அந்த பையன்கிட்ட ஒரு வேளை நான் பூமி கூட பிரேக்கப் பண்ணால் கூட பூமி உன்னையெல்லாம் டேட் பண்ணுவான்னு நினைக்கிறியான்னு கேட்பான். அந்த ஹைட்டான பையனும் ஏன் எனக்கு என்ன குறைன்னு கேட்பான். இப்போ தான் ஜின் அவன் மூளை யூஸ் பண்ணுவான். பூமியோட பாய் ஃப்ரெண்டே அடிச்சுனா அவன் எப்படி உன்னை டேட் பண்ணுவான்னு கேட்பான். இந்த லூசு பையனை யோசிச்சுட்டு இப்படி தான் இருந்தாலும் நான் உன்னோட பெட்டராக தான் இருக்கேன், எதுக்கு அவன் உன்னெல்லாம் போய் டேட் பண்ணுறான்னு கேட்பான். ஜின்னு ஆஸ் யூஷுவல் கூலா, இதுக்கு ஆன்சர் ரொம்ப சிம்பிள், ஏன்னா அவன் என்ன லைக் பண்ணுறான்னு சொல்லிடுவான். அப்புறம் உன்னை நல்லா கேட்டுக்கோங்கண்ணா, எனக்கு பூமி கூட பிரேக்கப் பண்ண எந்த ஐடியாவும் இல்லைன்னு சொல்லிடுவான். அதை கேட்டதுமே அந்த பையனுக்கு கோவம் வந்துடும். உன்னோட இந்த வாய் வச்சுட்டு நீ என்னனாலும் உழலாம் நினச்சியா அடிக்க போவான். அதுக்குள்ளே பின்னாடி இருந்து யாரோ நிறுத்துன்னு சொல்லுவாங்க. திரும்பி பார்த்தா ஸ்கூல் ரோடி பாஸே வந்திருப்பான். டேய் அவன் சொல்கிறது எல்லாமே உண்மைதான்டா, உன்னை கேவலப்படுத்திக்கிற மாதிரி நீ எதுவும் பண்ணாதேன்னு சொல்லி கூட்டு போயிடுவான். அந்த ஹைட் பையனுக்கு துணையாக வந்தவனும் இவன் தான் எல்லாத்தையும் பண்ணான்னு சொல்லிட்டே போவான். டேய் நம்ம அப்படியே போகிறோமா, ஒன்றுமே பண்ணலையான்னு வேற கேட்டுட்டு போவாங்க. இப்போ ஜின் அவன் மூணு பேரும் போகிறத பார்த்துட்ருப்பான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் புதருக்குள்ளேருந்து பூதம் மாதிரி எந்திப்பாங்க. கண்ணாடி பையனும் ஜின் கிட்ட, சே இது நல்லாவே இல்லை, நான் மட்டும் அவன் உன்னை அடிக்கிறது ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன்னா இதோட அவன் கதையை முடிஞ்சிருக்கும். சே அதை ரெக்கார்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு, அவன் உன்னை அடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பான். கூட இருக்க குண்டு பையனும் டேய் அவனை அடிக்காம விட்டாங்களேன்னு சந்தோஷப்படுறான்னு சொல்லிட்டு இருப்பான். நீ அப்படியே நினைக்கிற, டேய் ஜின் நீ நல்லா இருக்கியான்னு கண்ணாடி பையன் கேட்பான். இப்போ அவங்க ரெண்டு பேருமே, குண்டு பையனும் நான் நீங்கள் பேசின எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்னு சொல்லுவான். கண்ணாடி பையனும் நான் எல்லாத்தையும் வீடியோ எடுத்தேன்டான்னு சொல்லுவான். டி வீடியோலாம் கிளியராக இருக்கான்னு பாருடான்னு குண்டு பையன் சொல்லுவான். ஆமாம் எல்லாம் கிளியராக தான் இருக்குன்னு சொல்லுவான். ஜின் அவனுக்கு ரெண்டு வரையும் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் சீனில் சோமாங்க மொட்டை மாடியில் காட்டுவாங்க. அவளுக்கு ஜெய்மின் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ஹேமன் மாதிரியே தான் இருக்கும். அப்படியே ஹேமன் பாஸ்டில் பண்ணதெல்லாம் சோமாங் திங்க் பண்ணி பார்ப்பா. ஸ்போர்ட்ஸ் காம்படிஷனப்போ அவனுக்கு ஹெல்ப் வேணும்னு சோமாங் இனிமேல் சொல்லியிருப்பான். அதனால சோமாங்க கூட்டிகிட்டே தான் எல்லா இடத்துக்கும் போயிட்டுருப்பான். ஹேமன் முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கும்போது சோமாங்க அவனை பார்த்துட்டு, என்னால் உன்கிட்ட கேட்க முடியாத கொஸ்டின்ஸ்லாம் என் மனசுலேயே வச்சுருக்கேன்னு நினைப்பா. இப்போ ஏதோ ஒரு தைரியத்தில் ஹேமனை கூப்பிட்டு நீ நல்லா இருக்கியான்னு கேட்பா. அது கேட்டதுமே போயிட்டு இருந்த ஹேமன் திரும்பி சோமாங்க பார்ப்பான். நான் உன்னை ஆட்ருப்பில் பார்த்த அன்னைக்கு உனக்கு ஏதோ நடந்துருச்சு தானேன்னு கேட்பா. ஹேமன் சிரிச்சுட்டு எனக்குலாம் ஒன்று நடக்கலையேன்னு சொல்லிடுவான். இப்போ ரெண்டு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு அகைன் திரும்பி, ஏன் நீ என்னை பற்றி ரொம்ப கவலைப்பட்டியான்னு கேட்பான். சோமாங் ஹேமினு நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடாதுன்னா ஹேமின் சோமாங்க கிட்ட அப்படி கேட்டிருப்பான். சோமாங்க அது புரிஞ்சதுனால இது ஒன்றும் ஜோக் பண்ணுற டைம் இல்லைன்னு சொல்லுவான். அவன் அதை கேட்டதுமே ஸ்மைல் பண்ணிவிட்டு, எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் என்னை கன்சோல் பண்ண ஒருத்தவங்க இருக்காங்க, அதனால நான் எப்போவும் நல்லா தான் இருப்பேன்னு சொல்லுவான். சோமாங்க அவன் சொல்கிறத கேட்டுகிட்டே அவன் பின்னாடி நடந்து போயிட்டுருப்பா. ஹேமின் திரும்பியும் சோமாங்க திரும்பி பார்த்து, ஏன் என்னை நீ ரொம்ப மிஸ் பண்ணியான்னு கேட்டுருவான். அதுக்குள்ளே ஹேமினை கூப்பிட்டுட்டு ரெண்டு வாலண்டியர்ஸ் வந்துடுவாங்க. அவன்கிட்ட கொஞ்சம் பூவை கொடுத்துட்டு நீ பண்ண ஒர்க்குக்காக தான் இந்த பூவெலாம்னு சொல்லுவாங்க. ஹேமினும் தேங்க்யூ, நான் சீக்கிரமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரேன்னு சொல்லி அனுப்பி விட்டுருவான். அடுத்து யாருக்கு கொடுக்கணும்னு கேட்டுட்டு அவங்களும் போயிடுவாங்க. அந்த வாலண்டியர்ஸ் ஹேமினை க்ராஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பாங்க. அதுக்குள்ளே ஹேமின் அவங்கள பார்த்துட்டு, சீரியஸ்லி இதெல்லாம் என்னால் முடியல, ஏதாவது சாப்பிட்ற பொருளை தரலாம்ல, இப்படி ஃப்ளாரை போய் கொடுத்துருக்காங்க, எனக்கு இதை தூர போடவே மனசு வராதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவான். சோமங் ஹேமின் பேசுகிறதெலாம் கேட்டுட்டு, நீ மட்டும் இப்படி தான் பேசுகிற, இப்படிலாம் பண்ணுறேன்னு தெரிஞ்ச யாரும் உனக்கு ஃப்ளாரே கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவான். ஹேமின் அவன்கிட்ட இருக்க பூவெல்லாம் சோமங்கிட்ட கொடுத்துட்டு, உனக்கு இதெல்லாம் தெரியாது, நிறைய பேர் என்னை லைக் பண்ணுவாங்க, ஏன்னா என்னோடய சாம் அப்படின்னு சொல்லுவான். இன்னைக்கு நான் எவ்வளோ ஃப்ளாஸ் வாங்குறேன்னு பெட் பண்ணலாமான்னு கேட்பான். சோமாங்கும் நம்மக்கிட்ட, நான் இப்போ வரைக்கும் அந்த டே பற்றி திங்க் பண்ணிகிட்டே தான் இருக்கேன்னு சொல்லுவான். அப்படியே போகிற வழியில் ஹேமண்ட்டையும், எனக்கு தெரியும் இன்றைக்கி உனக்கு நிறைய ஃப்ளாஸ் கிடைக்க போதுன்னு சொல்லுவான். அதுக்கு தான் நானும் சொல்கிறேன், நம்ம எவ்வளோன்னு பெட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஹேமண்ட் கூட்டு போவான். இப்போ அவங்க ஃபேஸ் ஆர்ட் பண்ணுற ரூமுக்கு வந்திருப்பாங்க. ஸ்போர்ட்ஸ் டே அன்றைக்கி எப்போவுமே ஃபேஸில் ட்ராயிங் வரைஞ்சிப்பாங்க. ஹேமின் சோமாங்க அந்த ரூமுக்கு தான் கூட்டு வந்திருப்பான். அந்த ரூமில் உட்காந்து ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தருக்கு ஃபேஸில் வரைஞ்சி விட்டுட்டு இருப்பாங்க. சோமாங்க அந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே எல்லாத்தையும் பார்த்துட்டு, இது என்னதுன்னு கேட்பா. ஹேமினும் சோமாங்கிட்ட, இவங்களுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னாங்க, அதான் நான் உன்னை கூட்டு வந்தேன். இங்கே வந்தால் உன்னோட டேலண்ட்டும் வெளியே வரும், உனக்கு ஃப்ரெண்ட்ஸும் நிறைய கிடைப்பாங்கன்னு சொல்லுவான். சோமாங்கும், ஆனால் நான் இது வரைக்கும் ஃபேஸில் வரைஞ்சதே இல்லைன்னு சொல்லுவான். உன்னால் பேப்பரில் அழகாக வரைய முடியுது, நான் கண்டிப்பாக ஃபேஸ்லேயும் வரைய முடியும் அப்படி. நீ கேவலமாக வரைஞ்சால் கூட அது கூட நல்ல மெமரி தான். சரி நீ ஹார்ட் ஒர்க் பண்ணுன்னு கிளம்ப போவான். சோமாங் ஹேமின் கை பிடிச்சி ஸ்டாப் பண்ணி, நீ எங்கே போகிற,
நீ போகிறதுக்கு முன்னாடி நான் உன் ஃபேஸில் பெயிண்டிங் வரையினேன்னு சொல்லுவாள். நான் எதுக்கு என் மூஞ்சில் வரைஞ்சிக்கணும்னு கேட்பான். அப்போ நான் எதில் ப்ராக்டிஸ் பண்ணேன், நீ தானே என்னை இங்கே கூட்டு வந்தேன்னு சொல்லுவாள். ஹா மெனு, நீ என்ன நினைக்கிற, என் ஃபேஸ் என்ன ஸ்கெட்ச் புக்கா? ஒருவேளை நீ என் ஃபேஸில் கேவலமாக வரைஞ்சிட்டேன்னா என்ன பண்ணேன்னு கேட்பான். அப்படி நான் கேவலமாக வரைஞ்சனா அது கூட ஒரு மெமரி தான் சொல்லிடுவா. ஹாமின்னு சொன்னதை வச்சே அவனை லாக் பண்ண அவன் என்ன பண்ணுவான்? சோமாங்க அவனை நம்பி பேங்கை விட்டு விட்ட மாதிரியே ஹாமின்னு அவன் ஃபேஸை பெயிண்டிங் பண்ண சோமாங்க கொடுப்பான். ஹாமின் உட்கார்ந்தப்புறம் ஆடிட்டே இருப்பான். நீ இப்படி ஆடிட்டே இருந்தனா உன் மூஞ்சில் உள்ள படம்லாம் பெருசாகிடும்னு சொல்லுவான். நீ இப்போ என்ன சொல்ல வர, நீ சொல்கிறதெல்லாம் கேட்டால் ஏதோ ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவான். சோமாங்கும் சரி சரி கண்ணை முடிக்கும், நான் இப்போ வரைய ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாள். அவனும் அழகாக கண்ணை மூடி உட்காந்துருப்பான். சோமாங்க அவன் ஃபேஸே ஃபைவ் மினிட்ஸ் பார்த்துட்டு இருப்பா, அப்புறம் வரைய ஸ்டார்ட் பண்ணிடுவா. இப்போ வரைஞ்சி முடித்ததுமே நான் ஒன் டூ த்ரீ சொல்கிறேன், நீ பார்த்துக்கோன்னு சொல்லுவாள். அவனும் சரின்னு உட்காந்துருப்பான். இவன் ஒன் டூ த்ரீ சொல்லிட்டு கண்ணாடியை காட்டுவாள். ஹாமின் அவன் ஃபேஸை கண்ணாடியில் பார்த்துட்டு நல்லா சிரிப்பான். சோமாங்கும் ஹாமினுக்கு இந்த ட்ராயிங் ரொம்ப பிடிச்சிருச்சு போலன்னு நினைப்பாள். அவன் கண்ணாடியை வாங்கி கீழே வச்சுட்டு, சோமாங்க அந்த ஸ்டோர் ரூம் வரைக்கும் கூட வரியா, ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பர்ஸ்லாம் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லுவான். சோமாங்கும் அவளை பெருமைப்படுத்ததை எப்படி சொல்கிறான்னு நினச்சிட்டு, இல்லை இல்லை பரவாயில்ல எனக்கு அதெல்லாம் வேணாம், நீ அவங்கக்கிட்டலாம் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணனா என்னால் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாள். ஹா மெனு, நீ அதை நினச்சிலாம் ப்ரெஷர் ஆகிக்காத, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீ என் கூட ஸ்டோரேஜ் ரூம் வந்தால் மட்டும் போதும்னு சொல்லுவான். சோமாங்க அவளோட பெயிண்டிங் ப்ரெஷ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, ரொம்ப சாரி என்னால் வர முடியாது, நீயே பார்க்குறல நான் எவ்வளோ பிஸியாக இருக்கேன்னு சொல்லிடுவாள். ஹாமின் சோமாங்க திட்ட கூப்பிடுறான்னு கண்டுபிடிச்சிடுவா, அதனால தான் அப்படி சொல்லிடுவா. அவள் அப்படி சொன்னதுக்கு ஹாமினும் திட்ட போவான். அதுக்குள்ளே இன்னொரு வாலண்டியர் ஹாமினை கூப்பிட்டு, எனக்கு ஹெல்ப் பண்ண வர முடியுமான்னு கேட்பான். சோமாங்கும் ஹாமின்ட்ட, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் நீ கிளம்புன்னு சொல்லிடுவா. அவன் இவளை பார்த்து முறைச்சிட்டு, ஆனால் சோமாங்க நான் உன்னை பற்றி இப்படி நினச்சி கூட பார்க்கல, நீ உன் டேலண்ட்டை யூஸ் பண்ணி நல்லாவே நீ பழி வாங்கிட்டேன்னு சொல்லுவான். சோமாங்கும் வேணும்னே ஹாமின்ட்ட, ஒரு வேளை உன் ஃபேஸில் உள்ள பெயிண்டிங் அழிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கிட்ட வா, நானே உனக்கு ஃபிக்ஸ் பண்ணி விடுறேன்னு சொல்லுவாள். ஹாமின் கோவத்தோடய போயிடுவான். சோமாங்க அதை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பா. இப்போ ஹாமின் ஃபேஸை பார்த்துட்டு ஒரு பொண்ணு ஓடி வருவா. ஈ நீ கேரக்டர் சூப்பராக வரையிறேன்னு சோமாங்க பார்த்து சொல்லுவா. சோமாங் திரு திருன்னு முழிச்சிட்டு இருப்பா. அந்த பொண்ணும் அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பா, நைஸ் டு மீட் யூ, என் பேர் யூன்னு சொல்லுவா. ப்ரெசென்ட்டில் சோமாங் கூட க்ளோஸாக இருக்கிற ஃப்ரெண்டே வேதான், இந்த டைமில் தான் சோமாங்க யூ ஃப்ரெண்ட்ஸே ஆயிருப்பாங்க. சோமாங்க அவளோட நேமை சொல்லி கையை கொடுத்துப்பா. ஹாமின் போகிற வழியில் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறதெல்லாம் பார்த்துட்டே தான் போவான். யூ சோமாங் கிட்ட நீ எந்த கிளாஸ் படிக்கிறன்னெலாம் கேட்டு தெரிஞ்சுப்பா, உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு யூ கேட்பா. சோமாங்கும் எனக்கு தனியாக இருக்கிறது தான் பிடிக்கும்னு சொல்லிடுவா. ஓ அப்படியான்னு கேட்டுட்டு இருப்பா. இப்போ சோமாங்கும் யூ ஃபேஸில் வரைஞ்சி முடிச்சிடுவா. யூ கண்ணாடியில் அவள் ஃபேஸை பார்த்துட்டு, ஐயோ இது ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பா. ஏய் சோமாங் நீ ஆர்ட் ஸ்கூலாக போகிற, நீ எந்த அகாடமியில் படிச்சிட்ருக்கேன்னு கேட்பா. சோமாங்கும் நான் அகாடமிலாம் போனதில்லை, ஆனால் ஆர்ட் ஸ்டூடியோ போகிறேன்னு சொல்லுவாள். யூவும் அப்போ நீ ஆர்ட் காலேஜ் டெஸ்ட்டு அட்டன் பண்ண மாட்டியான்னு கேட்பா. எனக்கு தெரியல எனக்கு பெயிண்டிங் பிடிக்கும், அதான் பெயிண்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாள். எனக்கு 200% உன்னோட ஃபீலிங்ஸ் புரியுது, எங்கள் அகாடமிலேயே நான் தான் மோசமான ஸ்டூடெண்ட்டு, நீ எல்லாருமே நல்லா திட்டுவாங்கன்னு சொல்லுவாள். சோமாங்க அதை கேட்டதுமே சிரிச்சிடுவா. இப்போ யூ திரும்பியும், ஒரு வேளை உன் மனசு மாறிச்சுன்னா என்கிட்ட சொல்லு, என்கிட்ட எல்லா அகாடமியோட லிஸ்ட்டும் இருக்குன்னு சொல்லுவாள். சோமாங்கும் கண்டிப்பாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்குள்ளே ஒரு பையன் வந்து, நீ ஏன் ஃபேஸ்லேயே வரைஞ்சி விடுறியான்னு கேட்பான். இதோ இங்கே வரேன்னு சொல்லுவான். சோமாங்கும் நான் டியூலிப் வரைவா இல்லை என் ஃபேஸில் உள்ள மாதிரி பன்னி வரைவான்னு கேட்பா. அந்த நேரம் பார்த்து ஹாமின் வந்துடுவான். இந்த கான்வர்சேஷன்லாம் கேட்டிருப்பான். ஃபர்ஸ்ட் டைம் அவன் ஜெலஸாக ஃபீல் பண்ணுவான். இதான் ஃபர்ஸ்ட் டைம் சோமாங் வேற யார்ட்டையோ பேசி ஹாமின் பார்க்குறான். பார்த்ததுமே பையனுக்கு ரொம்ப பொறாமை ஆகிடும். ஹாமின் சோமாங்க வா நம்ம போகலான்னு கூப்பிடுவான். யூ அந்த பையனும் ஹாமினே பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் வரைஞ்சாச்சில் இன்னும் கொஞ்சம் பேர் தானே இருக்காங்கன்னு கேட்பான். யூவும் ஆமாம் எதுக்காக இப்படி கேட்குறேன்னு கேட்பா. அப்போ நான் சோமாங்க கூப்பிட்டுக்கிறேன், மிச்ச இடத்துலையும் ஹெல்ப் தேவைப்படுதுன்னு சொல்லுவான். இப்போ சோமாங்க வான்னு கூப்பிடுவான். சோமாங்கும் சாரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லுவாள். அப்போ நான் அந்த பையன் கேட்பான், ஏய் நான் வரைகிறேன் எனக்கு கூட நல்லா வரைய வரும்னு யூ சொல்லுவான். அந்த பையன் நிறைய பேருக்கு வரைஞ்சி விட்டுருப்பான், அவன் ஃபேஸில் அழகாக வரைஞ்சிக்கலான்னு சோமாங்கிட்ட கேட்டிருப்பான், அது முடியாமல் போயிருக்கும். இப்போ சோமாங்களோட ஆப்ரோன்லாம் கழட்டி போட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிடுவான். ஹாமின் போனதுமே சோமாங்க கையில் ஒரு பக்கெட் ஃபுல்லாக பூவை கொடுப்பான். சோமாங்கும் அந்த பூவெல்லாம் பார்த்துட்டு, இது எல்லாத்தையுமே நானாக போய் டெலிவர் பண்ணணுமான்னு கேட்பா. அவனும் மேலே உள்ளவங்களெல்லாம் காட்டி, நீ அவங்களெல்லாம் பாரு அவங்களாம் என்ன சும்மாவாக இருக்காங்க, அவங்க இவ்வளோ பிஸியாக இருக்காங்க, எல்லாருமே பிஸியாக வேலை பார்த்துட்ருக்காங்க, ஆனால் நீ மட்டும் நல்லா உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்க, உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டினா என்னன்னே தெரியலன்னு சொல்லுவான். சோமாங்கும் நான் அந்த டைம் மட்டும்தான் ரெஸ்ட் எடுத்தேன் தெரியுமான்னு சொல்லிட்டு இருப்பா, போய் எல்லாருக்கும் கொடுத்துட்டுவான்னு அனுப்பி விட்டுருவான். போ சீக்கிரம் போன்னு அனுப்பி விட்டுருவான். அவளும் சோகமாக நடந்து போயிட்டுருப்பா. ஹாமின் அவனோட வேலையை பார்க்க போயிடுவான். மிச்ச பசங்கிட்ட போய் வேலையை சொல்லிட்டு இருப்பான். சோமாங் திரும்பி ஹாமினை பார்த்து முறைச்சிட்டு இருப்பா. ஆனால் ஹாமின் அங்கே உள்ள வேலையை தான் பார்த்துட்டு இருப்பான். இப்போ சோமாங்கும் கஷ்டப்பட்டு எல்லா பூவையும் எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்டு வந்துடுவா. வந்து உட்காந்ததும் சோமாங்கும், இது ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் டேயா இல்லை அவங்கவுங்க ஃபீலிங்ஸை கன்ஃபர்ஸ் பண்ணுற டேயான்னு கேட்பா. எல்லாரும் அவங்க பாட்டுக்கு விளையாட மட்டும் செய்யலாம்ல, எதுக்கு இதெல்லாம்னு சொல்லிட்டு இருப்பா.
அதுக்குள்ளே ஹேமின் பின்னாடி வந்து உட்காந்துருப்பான். ஹேமினும் சோமாங்கிட்ட, நீ எல்லாத்தையுமே டெலிவரி பண்ணிட்டியா? ஐயோ பாவம், இப்போ தான் எனக்கு ஃப்ரீ டைம் கிடச்சிச்சு, உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் நினச்சேன்னு சொல்லுவான். நீ என்னை வச்சு காமெடி பண்ணிட்டுருக்கியான்னு சோமாங் கேட்பா. ஹேமினு, நான் இல்லைன்னா இந்த ஸ்கூலே ஒர்க் ஆகாது உனக்கு தெரியாதான்னு கேட்பா. சோமாங்கும், ஆமாம் ஆமாம் எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லுவாள். சரி நீ எதுக்கு இப்போ இங்கே உட்காந்துட்ருக்கேன்னு கேட்பான். சோமாங்கும் பாவம் போல் பாப்பா, இன்னும் வேலை முடியலன்னு சொல்லுவான். சோமாங்கும், நீ லேபர்ஸ்லாம் ரொம்ப வேலை வாங்குற, ரூலெல்லாம் மீறுறன்னு சொல்லுவாள். நீ ஃபஸ்ட் எந்திரி, நம்ம ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு சேர்ந்து போகலான்னு அவள் கையை பிடிச்சி கூட்டு போயிடுவான். அவங்க நேரம் மொட்டை மாடிக்கு தான் வந்திருப்பாங்க. நீ இப்போ எதுக்கு என்னை இங்கே கூட்டு வந்த? இப்போ நான் உனக்கு என்ன வேலை பண்ணணும்னு கேட்பா. ஹேம் எனக்கு சோமாங் பேசுகிறதுலாம் காதலையே கேட்காது. அவன் சோமாங்கிட்ட, நான் எதுக்கு எல்லார் மாதிரி உனக்கு தெரியாத மாதிரி நடித்தேன்னு தெரியுமான்னு கேட்பான். உனக்கு என்ன தெரியும்னு சொன்னால் உனக்கு எம்பாரசிங்காக இருக்கும்னு தானே சொல்லலைன்னு கேட்பா. ஹேமினு, உன்னை பற்றி என்னை தவிர வேறு யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினச்சேன். உன்னை நான் யார்கிட்டையும் காட்டக்கூட விரும்பலை. அப்படி உன்னை பற்றி யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவங்களும் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்கன்னு சொல்லுவான். சோமாக்கு அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டு எப்படி ரியாக்ட் பண்ணனே தெரியாது. ஹேமின் திரும்பியும், மிச்சவங்களுக்கெல்லாம் உன்னை பற்றி தெரியறதை நான் விரும்பவும் இல்லை, அதனால நான் ரீசனே இல்லாமல் ரொம்ப பேராசக்காரனாக நடந்துக்கிட்டேன்னு சொல்லுவான். சோமாங் ஹேமினை பார்த்துட்டே, அந்த நாள் என் மனசில் ரொம்ப நாள் அழியாமே இருந்துச்சுன்னு சொல்லுவான். இப்போ ஹேமின் சோமாங் கிட்ட, நான் உன்னை பார்க்காத அந்த நாள் ஃபுல்லாக ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லுவான். இப்போ சோமாங்கும் சொல்லி முடிச்சிடுவான், ஏன்னா அன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உனக்கும் எனக்கும் நம்ம ரெண்டு பேர் மேலே ஒரே ஃபீலிங்ஸ் தான் இருந்துச்சுன்னு சொல்லுவான். இப்போ பின்னாடி இருந்து ஸ்கூல் பசங்கள்லாம் ஓடி வந்துடுவாங்க. ஏய் வாங்கடா, மாடிப்படி திறந்ததாக இருக்குன்னு எல்லாருமே ஓடி வந்துடுவாங்க. கீழே காம்படிஷன் நடந்துட்டுருக்கும், மேலேருந்து பார்த்தா நல்லா தெரியும் தான் எல்லோரும் வந்து நின்றுட்டுருப்பாங்க. எல்லாரும் ஓடி வரும்போது ஹேமினும் சோமாங்கும் யாருன்னே தெரியாத மாதிரி தனித்தனியாக நின்றுப்பாங்க. இப்போ தான் ஹாப்பியாக இருக்கலாம்னு வந்தோம், அதுக்குள்ளே எல்லோரும் வந்துட்டாங்களேன்னு பாவம் போல் முழிச்சிட்டு இருப்பாங்க. ஹேமின் சுற்றி பார்ப்பான், எல்லாருமே கீழே நடக்கிற மேட்சை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அவன் யாருமே பார்க்காத நேரம் சோமாங் கையை பிடிச்சி அவன் பக்கத்தில் இழுத்து வச்சுப்பான். இப்போ அவங்க ரெண்டு பேருமே கையை பிடிச்சிப்பாங்க. ஹேமின் அவனோட லவ்வை ஓப்பனாக சொல்லியிருக்க மாட்டான், அவனோட ஆக்ஷன்லேயே சோமாங்க்கு புரிய வச்சுடுவான். சோமாங்கும் அதை அக்செப்ட் பண்ணிப்பா. இப்போ ரெண்டு பேருமே மாறி மாறி பார்த்து சிரிச்சுப்பாங்க. ரெண்டு பேருமே இந்த டேக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஹேமின் சோமாங்க பார்த்து கொஞ்ச நாளே அவளை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பான், ஆனால் அதை ரியலைஸ் தான் பண்ண மாட்டான். ஹேமின் அவன் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சோமாங்க கூட சேராமல் இருந்திருப்பான். சோமாங்க்கு ஜென்ரலாகவே ஹேமினை பிடிக்கும். அவன் அவளை கேர் பண்ணுறதெல்லாம் பார்த்து அவளும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். ரெண்டு பேருமே ஹாப்பியாக வானத்தை பார்ப்பாங்க. வானத்தில் ஒரு பட்டர்ஃப்ளை பறந்து போயிட்டுருக்கும். ஹேமினுக்கு அந்த பட்டர்ஃப்ளை பார்க்கும்போது அவன் லைஃப் கூட அந்த பட்டர்ஃப்ளை மாதிரியே ரொம்ப ஃப்ரீயான மாதிரி இருக்கும். ஏன்னா சோமாங்க அவன் பக்கத்துலேயே இருக்கிறதுனால. இவ்வளோ நாள் ஹேமின் அவனுக்காக எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான். ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு கூட சேர்ந்துருப்பான். இப்போ ப்ரெசென்ட்டுக்கு வந்துடுவாங்க. சோமாங்க அந்த ப்ரொப்போசல்ஸ் நடந்து அதே இடத்துக்கு வந்து நிற்பான். ஆனால் நீ இப்போ இந்த உலகத்துலேயே இல்லை. ஸ்ப்ரிங் சீசன் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, சம்மரும் சீக்கிரமாக வரப்போகுது. அந்த சீசனில் தான் நான் ஒன்றே இழந்தேன்னு சொல்லுவான். நெக்ஸ்ட் சீனில் ஜேமினும் பூமியும் நடந்து வந்துட்டுருப்பாங்க. ஆப்போசிட்டில் ஜின்னும் வருவான். பூமியும் ஜின்கிட்ட என்னாச்சுன்னு கேட்பா. நீ என் கையை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம், ட்ராஃபியை காட்டுவான். வா நீ வின் பண்ணிட்டியான்னு கேட்பா. ஜின் அவங்க ரெண்டு பேர்கிட்ட நீங்கள் எப்படின்னு கேட்பான். நாங்கள் கூட வின் பண்ணிட்டோம் ஜேமின் சொல்லுவான். ஆனால் நான் பெட்டில் தோத்துட்டேன்னு பூமி சொல்லுவா. என்ன பெட்டுன்னு கேட்பான். அது அப்படிதான், நீ அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிடுவா. ஜேமினுக்கு அவங்க அம்மா கால் பண்ணுவாங்க, அவன் அந்த கால் அட்டன் பண்ண மாட்டான். பூமியும் இப்போ ஜேமின்ட்ட அப்படிதானே ஜேமின்னு கேட்பா. அவனும் ஆமான்னு சொல்லிடுவான். பூமி எது கேட்டாலும் எது சொன்னாலும் அவன் ஆமாம் மட்டும்தான் சொல்லுவான். ஜெய்மினா எந்த டிசிஷனும் இது வரைக்கும் எடுத்ததே கிடையாது. இப்போ பூமியும் ஜின் கிட்ட, நாங்கள் ரெண்டு பேருமே இன்றைக்கி சூப்பராக விளாண்டோம் தெரியுமா, உனக்கு அப்படி தோணுதா ஜெய்மின்னு கேட்பா. ஆமாம் எனக்கு கூட அப்படி தான் தோணுது, நீயும் நல்லா விளாண்ட, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணப்போ விளாண்டதை விட நீ நல்லாவே விளாண்டன்னு ஜெய்மின் சொல்லுவான். இப்போது ஸ்கூல் முடிஞ்சதுமே மூணு பேரும் ஒன்றா தான் வெளியே வருவாங்க. ஜெய்மினும் பூமியும் வீட்டுக்கு ஒரே சைடு தான் போகணும், ஆனால் ஜின் ஆப்போசிட் சைட் போகணும். பூமியும் நாளைக்கு பார்க்கலாம் ஜின்ட்ட சொல்லுவான். ஜெய்மினும் பாய் சொல்லுவான். ஜின்னும் கிளம்பி போயிடுவான். ஹேமின் பூமிகிட்ட நம்ம கிளம்பலாமான்னு கேட்பான். என்ன நினச்சோனோ தெரியல, ஜின் திரும்ப ரிட்டர்ன் வந்து அவன் கையில் ஒரே ஒரு ஃப்ளவர் இருக்கும், அதை பூமிக்கிட்ட நீட்டிட்டு நான் இதை உனக்கு கொடுக்க மறந்துட்டேன்னு சொல்லுவான். பூமியும் தேங்க்யூ சொல்லி வாங்கிப்பா. அவள் கையில் இருக்க ஃப்ளவர்லாம் இவன் வாங்கிடுவான். மிச்ச ஃப்ளவர்ஸ்லாம் நான் வச்சுக்கிறேன், என் தங்கச்சிக்கு ஃப்ளவர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவான். பூமியும் ஓகே சொல்லிடுவா. ஜின்னும், அப்போ நீ பார்த்து வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பான். கடைசியில் ஜின்னும் சேஃபாக வீட்டுக்கு போ பூமின்னு சொல்லிடுவான். எப்பவும் ஜின் பூமியை ஃபுல் நேம் சொல்லி தான் கூப்பிடுவான், ஆனால் இன்னைக்கு தைரியமாக பூமின்னு சொல்லிடுவான். கொரியன்ஸில் ரொம்ப க்ளோஸ் ஆகலவங்க தான் ஃபுல் நேம் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. இவன் அப்படி கூப்பிட்டது பூமிக்கே ஷாக் ஆகிடும். பூமிக்கும் ஜின் மேலே உள்ள ஃபீலிங்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே இருக்கும். அவனை பார்த்தி தான் சிரிச்சிட்ருப்பா. இவ்வளோ நடந்ததில் ஜெய்மின் பின்னாடி தான் நின்றுட்டுருக்கானே மறந்துருப்பா. ஜெய்மின் பூமியை கூப்பிடுவான். பூமி திரும்பி பார்த்ததும், நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும், நீங்கள் ரெண்டு பேரும் உண்மையிலேயே டேட் பண்ணுறீங்களான்னு கேட்பான். பூமி ஜெய்மினே பார்த்துட்ருப்பா. ஜெய்மினும் பூமியே பார்த்துட்ருப்பான். இப்படி ரெண்டு பேரும் அவங்கள பார்த்துட்டு இருக்கத்தோடு எபிசோடை முடிச்சிடுவாங்க. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.